உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள், புத்த கதைகள் கைவிடுங்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து கௌதமர் என்ற புத்தரைக்கான ஒரு மனிதர் வந்தார். கௌதமர் வந்து ஒரு இடத்துல தனியாக அமர்ந்திருக்கிறாரு. அந்த மனிதர் ரெண்டு கைகள் நிறைய பூக்களுடன் வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவில் வந்து உங்கள் குருவை வணங்குவதற்கு இது ஒரு வழக்கமான முறையாக இருக்கிறது. அந்த நபர் வந்து கௌதமரை நோக்கி வர்றப்போ கௌதமர் அவரை பார்த்து அதை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இதை சொன்ன பொழுது அவருக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்த அந்த பூக்களைத்தான் அதை விட்டுவிடு என்று கௌதமர் சொல்கிறார் என்று நினைக்கிறாரு. ஒருவேளை நான் அதை என் இடது கையில் வைத்திருக்கிறதுனால அது அமங்கலமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் நினைக்கிறார். அதுவும் இந்த கலாச்சாரத்தில் உண்டு. அதாவது உங்கள் இடது கையால் ஒருவருக்கு ஏதாவது கொடுத்தால் அது அமங்கலமானது என்று கருதப்படுகிறது. எனவே அவரது தனது இடது கையில் இருந்த பூக்களை கைவிட்டு மரியாதைக்குரிய ஒரு முறையில் சென்றார். கௌதமர் மீண்டும் அவரை பார்த்து அதை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது அவருக்கு என்ன செய்வதுன்னே புரியல. பூக்களில் என்ன தவறு இருக்குது என்ற சிந்தனையுடன் மீதமுள்ள பூக்களை அவர் கைவிட்டுட்டார். பின்னர் வந்து கௌதமர், பூக்களை அல்ல அதை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன் என்றார். பூக்களை கொண்டு வந்த அந்த ஒருவர், நீங்கள் அதை கைவிட வேண்டும், இல்லையெனில் நீங்கள் புத்தரை அறிய மாட்டீர்கள், நீங்கள் வருவீர்கள், நீங்கள் தலை வணங்குவீர்கள், நீங்கள் அதை கூறுவதை கேட்பீர்கள், பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆனால் ஞானமடைந்த ஒருவருடன் இருப்பதென்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அந்த சாத்தியத்தை நீங்கள் முற்றிலும் இழந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் புதியதொரு பரிமாணத்தை நீங்கள் இணைத்து கொள்ள விரும்பினா நீங்கள் அதை கைவிட வேண்டும். அது வேறு ஏதேதோ அல்ல, உங்கள் வேலை, குடும்பம் மற்றும் எதையெல்லாமோ கைவிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தற்பொழுது நீங்கள் நான் என்று அழைப்பது உங்கள் எண்ணங்கள், உணர்ச்சிகள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் மற்றும் நம்பிக்கை முறைகளின் குவியலாக தான் இருக்கிறது. நீங்கள் அதை கைவிடவில்லை என்றால் புதியதொரு சாத்தியம் எங்கே இருக்கிறது? கூடுதலான சிலவற்றுடன் பழைய விஷயங்களை அலங்கரிப்பதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? அது உதவப்போவதில்லை, அது விஷயமாக மேலும் கடினமாக போகிறது. ஆனால் அதை விடுங்கள் என்று மட்டும் நீங்கள் சொன்னால் அது விழுந்து விடுவது கிடையாது. எனவே அதற்கான சில வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகளை உங்களுக்குள் எடுத்து வருவதால் அந்த கைவிடல் தானாகவே நிகழ்கிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அருகில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வேல்யூபலான கமெண்ட்ஸை போடுங்க. கலைஞர் சேனலை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.